Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன் சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காளியூர் நாயனுடைய அன்பு வணக்கங்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்கிறோம். இந்த நாலு மட்டும்தான் தெய்வமா? மனைவி மக்கள் கூட நமக்கு முக்கியம் இல்லையா? நம்ம கட்டின மனைவி, அவங்களுக்கும் வந்து நம்ம இதயத்தில் அதே மாதிரி ஒரு இடம் கொடுக்கணும் இல்லையா? பிள்ளை, நாம் பெற்ற பிள்ளை அல்லது பெண், அவர் நம்முடைய ஆன்மாவின் ஒரு பகுதி, அவர்களுக்கும் அந்த இடம் கொடுக்கணும் இல்லையா? நிச்சயமாக. இப்போ நீயே அது சாஸ்திரத்தில் சொல்லேன்னா, இந்த மாதா பிதா குரு தெய்வம்ன்றத மற்றவர்கள் பல முறை எடுத்து சொன்னாலும் ஞாபகப்படுத்தினாலும் சமயத்தில் மனிதன் மறந்துடுவான். ஆனால் மனைவி பெண்டு பிள்ளைகளை அவன் சொல்லலைன்னா கூட ஞாபகம் வச்சுட்ருப்பான். இதுதான் இயற்கை. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜோதிட ரீதியாக நம்ம திருமணம் பண்ணும்போது குலம், கோத்திரம், வம்சம், அவங்களுடைய வம்சாதிகள், அவங்களுடைய பூர்வ ஜென்ம கொடுக்கல் வாங்கல், அந்த மண்ணனுடைய தன்மை, எந்த ஊருக்காரங்க எங்கே சம்பந்தம் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருந்தது. அதனால தான் அந்த காலத்தில் நம்ம நாட்டில் டைவர்ஸே கிடையாது, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் தான். டைவர்ஸ்னால் அது வெள்ள காலம் தானே பண்ணுவோம், நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்கிற காலம் இருந்தது. ரொம்ப தூரத்தில் கூட இல்லை, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து டைவர்ஸ் ரேஷியோ வந்து 58% வந்துடுது. அதில் 40% வரைக்கும் பெண்களால் இனிஷியேட் பண்ணப்பட்டதாக இருக்குது. இது ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலை. இந்த இடத்துல நம்ம ஜோதிட ரீதியாக புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமானது இப்போ சமீப காலத்தில் பேசிட்டு வர விஷயம் என்னென்னா, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட், மெடிக்கல் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் எம்பராசிங்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கூச்சம் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான்றது ஜோதிட முறையில் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பெண் அல்லது ஒரு பெண்ணை நம்ம திருமணம் செய்து கொள்ளும்போது அவர்களை பற்றி எந்த ஒரு செய்தியும் நமக்கு முழுமையாக கேரண்டியாக தெரியாது. ஓரளவுக்கு யூகிக்கலாம், நம்ம கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், ஆனால் தீர விசாரிக்க முடியாது, தீர பார்க்க முடியாது. அப்படி தீர பார்க்க முடியாத, தீர விசாரிக்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த ஜாதக பொருத்தம்னு சொல்கிறோம். நம்ம வாழ்நாளில் அநேக காலம், வரப்போகிற எதிர்காலத்தில் முக்கால்வாசி நாள் முக்கியமான காலகட்டத்தை ஒரு ஆணோடவோ ஒரு பெண்ணோடவோ நம்ம கழிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த விவாக பொருத்தம்ன்றது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது அதுக்கான ஒரு தீர்வு காண்றதுக்கு நம்ம நிச்சயமாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பயன்படுத்துறது தப்பு இல்லை, அதில் நிறைய நமக்கு லாபம் உண்டு. இந்த இடத்துல நேயர்களுக்கு ஒரு சிறிய இடரல் வரும், ஒரு சிறிய கேள்விக்குறி வரும். என்ன வரும்னா, ஆமாம், ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து எத்தனையோ ஃபெயிலாக போயிடுது, ஜாதகம் பார்க்காதவங்க எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துகிட்ருக்கோம். அதுக்கும் ஒரு விடை இருக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய படித்த மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, பெரிய ஆஸ்பத்திரிகள்லாம் இருக்குது, நிறைய ஆப்ரேட்டர்ஸ், எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க, விஞ்ஞான அடிப்படையில் நிறைய சித்தாந்தங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க, நவீன மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல சேர்க்கக்கூடிய ஒரு பேஷண்ட் வந்து தவறுதலாக செத்து போகிறதுக்கு நியாயம் உண்டு. ஆனால் நம்ம ஊர்லேயே ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க, ஒரு பெண், அவங்க வந்து மருத்துவ சிகிச்சையெல்லாம் பண்ணுவாங்க, பிரசவம்லாம் பார்ப்பாங்க, அந்த பெண் வைத்தியம் பண்ணி ஒருத்தர் பழிச்சிக்கலாம். அதனால் இனிமேல் அந்த மருத்துவமனைகள்லாம் வேண்டாம், அதில் வந்து சேர்த்தவங்க கூட செத்து போய்ட்றாங்க, இந்த மருத்துவச்சி பண்ணுறது பழிச்சிக்கிறாங்க, அதனால் இனி இவங்களே வச்சுக்கலாம், அது வேண்டான்னு சொன்னால் எப்படியோ, அந்த மாதிரி தான் அந்த வாதம் அது. அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு வந்து முன்கூட்டியே நம்ம திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண் அல்லது பெண்ணை பற்றி அநேக விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக இது வந்து ரகசியார்த்தமான ஒரு விஷயம்னு சொல்லுவோம். ரகசியார்த்தமான விஷயம்னா இன்னர் கோர் ஆஃப் மைண்டுன்னு பேர். அந்த ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனா சக்தி, ஒரு குணாதிசயங்களை பற்றி தெளிவிடுற ஒரு சமாச்சாரம். இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த மனநிலை ஒற்றுமையும் உடல் ஒற்றுமையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு தாம்பத்தியம் தழைக்கிறதுக்கு, வெற்றி பெறத்துக்கு. அந்த மனதும் உடலும் ஒற்றுப்போனால் அந்த தாம்பத்தியத்தை யாராலையும் வெல்ல முடியாது. அந்த குடும்ப வாழ்க்கையை, அந்த கணவன்மனுடைய உறவையை, ஒட்டுவையை யாராலும் பிரிக்க முடியாது. அவங்க முழு வாழ்க்கையும் அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையாக வளரக்கூடிய நாளில் இன்னும் அதிகமான பிரேமையோட, சந்தோஷத்தோட, விருப்பத்தோடு வாழ்வாங்க. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஜாதகத்தில் அவங்க பிறவியில் இருக்கக்கூடிய சில குணாதிசயங்கள், அந்த அடிப்படை குணாதிசயங்கள் அவங்களுடைய செரின்னு சொல்லுவோம். அந்த செரின்றது வந்து இந்த குரோமோசோன்ஸினுடைய எஃபெக்ட்னால வருது, இது விஞ்ஞானம். இது அந்த குரோமோசோனிக் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயின்ற கிரகம் சொல்கிறது. அந்த வேவ் லெங்க் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோம், அது வந்து சந்திரன். அந்த வேவ் லெங்க் ஆஃப் மைண்டுன்னா மனநிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனோபாவங்கள் எப்படி இருக்குது, புரிஞ்சிக்கிற சக்தி எப்படி இருக்குது,
ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிக்கிற தன்மை எப்படி இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பிடிச்ச அந்த பிரேமையை வளர்த்திக்கக்கூடிய திறமை இருக்குன்றதை பார்க்கறது ஒரு நிச்சயமான ஒரு ஆராய்ச்சிபூர்வமான விஷயம். அது வந்து இந்த சந்திரனை கொண்டு பண்ணுறோம். இதுதான் ஷஷ்டாஷ்டகம்னு சொல்கிறோம். ஷஷ்டம் அஷ்டகம்னு பேர் இருக்கு, 6-8 பேர். இந்த 6-8 சந்திரன் இருந்தால் அவங்களுடைய வேவ் லென்த்து மென்டலி ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஷஷ்டாஷ்டக லக்னம்னு ஒன்று இருக்குது, அந்த பிறந்த நேரம் இருக்குது. அதில் ஷஷ்டாஷ்டக லக்னம் இருந்து தசாசந்தின்னு வந்ததுன்னா அவங்களுடைய உடல்நிலையினுடைய ஒற்றுமையில் பாதிப்பு இருக்கும், ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் எளிதாக புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். ரொம்ப ஏழ்மையில நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஒற்றுமையாக, ரொம்ப அநியோன்யமாக, அநேக காலம் நிறைய குழந்தை குட்டிகளோட ரொம்ப திருப்தியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரியே வச்சுட்டு இருக்க அளவுக்கு வாழ்ந்துட்டுருப்பாங்க. இது உத்தம தாம்பத்தியம். அந்த பெண்ணுக்கு வந்து இவர் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார், அதை பற்றி அக்கறை கூட காட்ட மாட்டார். ஆனாலும் அந்த பெண் வந்து இந்த ஆண்கிட்ட உயிராக இருப்பாங்க. ஒரு பெரிய மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய கோட்டியர்ஸ், பெண்டாட்டிக்கு வேண்டிய அத்தனை வசதிகளும் பண்ணி கொடுத்துருப்பார். ஆனால் அந்த பெண்டாட்டிக்கு அந்த கணவரை பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முக்கியமான மூல காரணம் என்னென்னா, த கோர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஃபிசிக்கல் செக்ஷுவல் பாண்டேஜ். அதான் அந்த செக்ஷுவலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இணைப்புத்தன்மை மாறுபட்டதுன்னா இது ஃப்ளாயிடும். எப்படி ஒரு மனிதனுக்கு நீங்கள் எவ்வளோ அறிவு சொன்னாலும் அவனுக்கு வந்து அந்த சாப்பாடு போட்டால் தான் அந்த அறிவை கேட்குற தன்மை இருக்கும். இதை தான் வந்து நேரு சொல்லியிருக்காரு, டோன்ட் ப்ரீச் ஃபிலாசபி டு எ ஹங்க்ரி மேன், கிவ் இம் ஃபுட்டுனர். அதாவது ஒரு வயிறு பசிச்சவங்ககிட்ட போய் நீ ஃபிலாசபி பேசாத, சாப்பாடு கொடு முதல்ல. அந்த சாப்பாடு கொடுத்தா வயிறு நிரம்பி போகிறது, வயிறு நிரம்பி போனால் மனசு நிறைஞ்சு போகிறது, மனசு நிறைஞ்சு போனால் அவனுடைய அறிவுனுடைய தன்மை, கேட்கும் தன்மை நன்னா விரிவடைகிறது. அப்போ நீ சொல்லக்கூடிய வேதாந்தங்கள் அவனுக்கு மனதில் பதியும். அப்படி இல்லைனா பசிச்சவனை பார்த்து இந்த உலகம் என்ன, பிரபஞ்சம் என்ன பெரிய விஷயம், சாப்பாடு என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் ரொம்ப அற்பமான விஷயம்னு பேசிட்டு இருந்தால் உங்களை அவர் அடிக்காமல் விட்டாலே பெரிய விஷயம், அந்த அளவுக்கு அவர் கோபம் வந்துடும். அதனால் இந்த கல்யாண விஷயத்தில், தாம்பத்திய விஷயத்தில், இந்த உறவு கொள்ளக்கூடிய விஷயத்தில் இந்த விவாக பொருத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம இந்த மருத்துவ ரீதியான ஒரு சர்டிஃபிகேட் தேவைன்னு சொல்கிறோம். மாடர்ன் டேஸில் அது வந்து ரொம்ப அறிவுறுத்தப்பட வேண்டிய, மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை என்னென்னா, சில ஆண்கள் வந்து தங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. அநேகமாக 50% கிராஸ் ஆகிடுது. 50%க்கு மேலே பாதி ஜனத்தொகைக்கு மேலே படிக்கும் இளைஞர்களுக்கு, குறிச்சா இந்த ஐடி போக்குவரத்து பெரிய படிக்கிற மாணவர்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடியதுனால அந்த மைண்டினுடைய சக்தி பாதிக்கிறது. ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப பெரிய படிப்பை படிக்க வேண்டியிருக்கு, ரொம்ப சாதனைகள் படிக்க வேண்டியிருக்கு, ரொம்ப நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த இன்டராக்ஷன் ஆஃப் தர் யூத் அட்வர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எவ்வர அவஸ்தைகள் அப்போ தான் வருது. அந்த எவ்வர அவஸ்தை வரும்போது அவங்க மனது பேதளிக்கிறது, அப்போ சைக்காட்ரிக்காக மாறிடுறாங்க. அந்த சைக்காட்ரிக்காக மாறினவங்க திருமணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னும் ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கல்யாணம் பண்ணால் பித்தம் தெளியும்னு ஒரு வாக்கியம் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இந்த கொடுமை இருக்குது. அந்த அது எவ்வளோ பெரிய பாபம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கல்யாணத்துக்கு முன்னால் அப்படி மனத்தெளிவு இல்லாதவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கலான்ற அளவுக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை அவங்க அழிச்சிடுறாங்க. அதனால் அந்த முன்னால் வந்து அவங்க சொல்லணும், ஒரு நோட்டரி பப்ளிக் முன்னால் கையெழுத்து போடணும், இந்த மாதிரி வந்து அவங்கள நான் இந்த மாதிரி மனநிலை பாதித்தவன், அது பரவாயில்லைன்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு அக்செப்டன்ஸோடு பண்ணிட்டால் பரவாயில்ல. பட் அது இல்லாமல் பண்ணுறது ரொம்ப பெரிய குரூயல்டி. அதே மாதிரி சில இன்க்யூரபிள் டிசீஸ்ன்னு இருக்கும், அது சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை போயிடும். இப்படி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மாதிரி தீய விளைவுகளை மிகப்பெரிய முயற்சி இல்லாமல் ரொம்ப எளிதாக தெரிவிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதை பயன்படுத்தினா என்ன தப்பு? இப்படிப்பட்ட நல்ல செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.